உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ராசா, இன்னைக்கு 6வது பதிவு. சில பேர் கேட்குறாங்க, அவன் தான் தரங்கட்டவனாச்சே, அவன் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானா அப்படிங்கிறேன். மாறி மாறி தொண்டர்கள் இந்த குரல் எழுப்ப எழுப்பத்தான் நமக்குள்ளாரே ஒரு ஒற்றுமை வருது. உங்களுக்கே தெரியும், பிரிந்து கிடந்த எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் நீ ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தை எதுக்குது. இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு விஷயம், ஒரு பொதுவான ஒரு விஷயம், அதுவும் புரட்சி தலைவருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுதுன்னா பொங்கி எழுகிறாங்க பாருங்கள் உலகம் பூரா இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர். முதல் அவங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஊழல் திராவிட முன்னேற்ற கழகம், எப்பயுமே இவங்களுடைய விஷயமே உலகம் பூரா. இப்போ ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஸ்பெயின் நாட்டில் எங்கேயோ 400 கோடி ரூபாய் பெருந்துறை பக்கத்தால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, சாதாரண ஃபேக்ட்ரி இல்லை, 400 கோடி. அது எங்கே பார்த்தாலும் கடைசியில் அந்த 400 கோடி இவங்க பணமாக தான் இருக்கும். இங்கே இங்கே 1000 பிரச்சனை இருக்குது, இந்த 400 கோடி வந்து தான் இப்போ தமிழ்நாட்டை வந்து அப்படி தூக்கி நிறுத்த போகிறாங்களா? ஒழுங்காக இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு மொதல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், லஞ்சம் வாங்காமல் அவங்களெல்லாம் நிம்மதியாக தொழில் செய்ய விடுங்க, நம்ம தமிழ்நாடு உருப்படியாகும். இந்த மாதிரி ஒரு வீணாக போன கட்சியை பணத்துக்காக, பணத்துக்காக காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போட்டோம்ல மக்கள் பூரா எல்லாம் போட்டாங்களே, அது காசு, அந்த பணம் பண்ணுற வேலை தான் இத்தனையும். அவங்களுக்கு தேவை பணம், எவன் எக்கடு கட்டு போனாங்க, அது டாஸ்மார்க்கில் அதிகமாக விற்கிறவங்களுக்கு போனஸ் பரிசு. இவன்களை திருத்த முடியாது, சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. இவங்களை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னா புரட்சி தலைவர் ரசிகர்கள் பூரா ஒன்று சேரணும். முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிஞ்சு கிடக்கிறவங்களாம் ஒன்று சேரணும். காழ்ப்புணர்ச்சியை மறந்து ஒழுங்காக ஒழுங்காக ஒன்று சேர்ந்து இது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அப்போ தான் பாராளுமன்ற எலெக்ஷனில் 40-க்கு 40 தட்ட முடியும். இன்றைக்கி சொல்கிறேன் நான் புரட்சி தலைவரை பற்றி கேவலமாக பேசுனேன். ராசாவை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், 175,000 கோடிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படி, எவ்வளோ தைரியத்தோடு அது வெளியே பேசுகிறான் பார்த்தீங்களா, வெளியே பேசுகிறான் பாருங்க, என்ன என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னு காலை தூக்குறான். இந்த இதுக்கெல்லாம் வந்து முதல் ஊழலற்ற நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகமே இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருந்தாவே இந்த பிரச்சனை தான் வரும். முதல் திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் அது புனிதமானது. புரட்சி தலைவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பின்னி பிணைஞ்சிருந்தது. பேரறிஞர் அண்ணா பொற்காலம், புரட்சி தலைவர் பொற்காலம், புரட்சி தலைவி பொற்காலம். இந்த 10 வருஷமாக இடையில ஏதாவது கரண்ட் கட்டுப்பாடை பற்றி பேசுனீங்களா? ஏடிஎம் கேட்சப்போ நான் இதை ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். இந்த ஊழல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது கரண்ட் கட்டுப்பாடு, எல்லாமே வரும், இவங்க எல்லாமே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தேவை பணம், பணம், பணம். நான் தான் சொல்லிட்டேன் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி, எடுத்துகிட்டு ஓடிடுங்கப்பா எல்லாம் இந்த நாட்டை விட்டுட்டு தப்பு. 400,000 கோடி கடலில் இருக்குது, 500,000 கோடி கடலில் இருக்குங்கிறாங்க. இந்த 400 கோடி வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்து பெருந்துறையில் ஒரு தொழிற்சாலை வச்சுட்டாச்சுன்னா தமிழ்நாடு அப்படியே பொற்காலம் ஆயிடுமா? ஏதோ ஒரு நாட்டில் ரோம் மன்னர் என்னமோ நகரமே தீப்பிரிச்சேரி போது பிடில் வாசிச்சாராம், அந்த மாதிரி இவர் வெளிநாட்டுக்கு போகிறது கொண்டு போன பணத்தை சேர்த்துணுமில்ல, சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை அங்கங்கே டெபாசிட் பண்ணும்ல. இந்த மயில்சாமி கூட ஒரு இதில் சொன்ன, எத்தனை வருஷையாக வாழ்ந்துட போகிறீங்க, எத்தனை வருஷம் இதை சாப்பிட்ற போகிறீங்க சொல்லு. ஒரு மனிதனுக்கு 3 வேளை சாப்பிடல, இல்லை 6 வேளை தின்னு, அப்புறம் எல்லா வியாதியும் வரும், அப்புறம் மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்க வேண்டியது. இது எதுக்கு அந்த பணம்? யாருக்குமே இல்லாத ஒரு பணம் வெளிநாட்டில் கொண்டு போய் முடங்கியிருக்கிற பணம் எதுக்கு? அது ஒழுங்காக இங்கே 4 பேர்த்துக்கு கொடுத்தேன்னா, 4 ஏழைங்க இப்போ சொத்துக்கு இல்லாமல் அலையணும். 100 மூட்டை அரிசி, 75 கிலோ அரிசி, 50 கிலோ அரிசி, 500 அடி ஒரு தொழிலாளி தூக்கிட்டு போய் போட்டானா 10 ரூபா தரேன். நீங்கள் ஒரு கையெழுத்துக்கு எத்தனை கோடி, எத்தனை கோடி, 175,000 கோடி அப்படியே முழுங்கணும் அப்படியே. நம்ம தமிழகத்துக்கே கேவலத்தை ஏற்படுத்தணும் அப்படியே. இந்த ராசா
நம்ம தமிழ்நாடு மக்கள் தமிழன்னான வெளியே சொல்றதுக்கு வெக்கமாக இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினால எத்தனை தப்புகள், ஒரு தப்பா ரெண்டு தப்பா அடுக்கிக்கிட்டே போகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் நடந்த தவறுகளை வரிசைப்படுத்தி அடுக்கலாம். இந்த இதில் காலை உணவு திட்டத்துக்கு ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதி, ஒரு பக்கம் அப்படியே ஸ்டாலின். அழகு அழகு. ஒரு நல்லவன மக்கள் மனசில் வச்சிருக்கணையா, புரட்சித் தலைவர் இறந்து இன்னைக்கு 37 வருஷம் ஆகுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி நினைச்சிட்டு இருக்க முடியா? உங்களுக்கு அந்த அந்த ஒரு எண்ணம் இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்துறதுக்கு அவர் என்ன பாடுபட்டார்? சரித்திரம் தெரியாம பேசின ராஜா, நான் வன்மையாக கட்டிக்கிறேன்.